வணக்கம் இது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கை செய்திகள் வாசிக்கும் நான் விஜய் அபிநந்தன் நான் நாகரத்னம் தீவதர் முதலில் அந்நியசுலாமணி ஈட்டும் திட்டங்களை வகுக்குமாறு பிரதமர் அதிகாரிகளுக்கு பணிப்பு மேல் மாகாணத்தின் தரம் ஐந்து தரம் பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் தர மாணவர்களுக்கான பாடசாலைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை இனி விரிவான செய்திகள் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் அந்நிய செலாவணியை ஈட்டக்கூடிய வெற்றிகரமான திட்டங்களை முன்னெடுக்குமாறு நிதி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆலோசனை வழங்கினார் எதிர்காலத்தில் இலங்கையில் அந்நிய சிலாவணி ஊடாக செயற்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பில் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் தலைவர்களோடு நிதியமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இவ்வாறு வலியுறுத்தினார் வெளிநாட்டுக் கடன்களை பெற்றுக்கொள்ளும் போது அந்த கடன்களை திருப்பி செலுத்துவது குறித்து கவனத்திற்கொண்டு வெற்றிகரமான திட்டங்களை மாத்திரம் செயற்படுத்துமாறும் பிரதமர் ஆலோசனை வழங்கினார் அவ்வாறான திட்டங்களின் ஊடாக அந்நிய சிலாவணியை ஈட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பிரதமர் ஆலோசனை வழங்கினார் கடல்வள பல்கலைக்கழகத்திற்கான திட்டம் குறித்தும் இதன்போது பிரதமர் விசேட கவனம் செலுத்தினார் அந்த பல்கலைக்கழக திட்டத்தை அதனை அண்மித்த பிரதேசங்களின் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு செயற்படுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த கலந்துரையாடலில் நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் நிதி அமைச்சின் செயலாளர் எஸ் ஆர் ஆட்டிகல பிரதமர் அலுவலக ஊழியர்களின் பிரதானி யோசித்த ராஜபக்ஷ வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் அபேசேகர பிரதமரின் நிதி அமைச்சின் ஒருங்கிணைப்பாளர்களான சரித் விஜயசிங்க கெமனு கருணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேல் மாகாணத்தில் தரம் ஐந்து பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் தர மாணவர்களுக்காக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளாா் கல்வி அமைச்சர் ஜி எல் பேரிஸ் கருத்து வெளியிடுகையில் மார்ச் பதினைந்தாம் திகதி மேல் மாகாணத்தில் தரம் ஐந்து தரம் பதினொன்று தரம் பதிமூன்று ஆகிய மாணவர்களுக்காக மாத்திரம் உள்ளன மேல் மாகாணத்தைச் சேர்ந்த ஏனைய வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் விடுமுறைக்கு பின்னரே வகுப்புகள் மீள ஆரம்பிக்கப்படும் அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் திகதியே மேல் உள்ள ஏனைய மாணவர்களுக்காக பாடசாலை திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம் என்று தெரிவித்தார் முகத்தை முற்றாக மறைக்கும் ஃபேஸ் தலைக்கவசத்தை அணிவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கின்றது ஃபுல்ஃபேஸ் ஹெல்மெட் பயன்படுத்தாமையால் விபத்துகளின் மூலம் ஏற்படும் காயங்கள் மோசமடைவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக சுகாதாரத்துறையினர் வழங்கியுள்ள பரிந்துரை இதன்போது கவனித்துக் கொள்ளப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் உதய கம்மன் தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் உதய கம்மன் பிள்ள இதனை குறிப்பிட்டார் ககத்துடுவையில் இருந்து ரத்னபுரி ஊடாக பெல்மடுள்ள வரையிலான ருவான்புர அதிவக நெடுஞ்சாலையை நிர்மாணிக்கவும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது முதல் கட்டமாக கஹத்துடுவையில் இருந்து இங்கிறிய வரை இருபத்தி நான்கு தசம் மூன்று கிலோமீட்டர் நீளமான வீதி அமைக்கப்பட உள்ளது இதற்கென நான்காயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் செலவிடப்படவிருப்பதாகவும் அமைச்சர் உதயகமன் கம்மன் பிள்ள குறிப்பிட்டார் சிறுபராய கல்வி தொடர்பான முகாமைத்துவத்திற்கும் ஒழுங்குறுத்தலுக்குமான தேசிய குழு ஒன்றை அமைக்க அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கின்றது சிறுபராய அபிவிருத்தி நிலையங்கள் பகல் நேர பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் என்பன பற்றி இதற்கமைய வழிகாட்டல்களும் மேற்பார்வைகளும் ஒழுங்குறுத்தல்களும் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் செலுத்தினர்களிடமிருந்து அறுவடப்படும் கட்டணத்திற்கு முப்பத்தோராம் தேதி வரை விலக்களிக்க அமைச்சரவை தீர்மானித்திருக்கின்றது இதற்கமைய புதுப்பித்தல் கட்டணம் தாமதமடைதல் கட்டணம் கேள்விப்பத்திர கட்டணம் நுழைவாயில் கட்டணம் அறிவக நெடுஞ்சாலை கட்டணம் என்பன விலக்களிக்கப்படவுள்ளன கொரோனா பரவலுக்கு மத்தியில் பஸ் போக்குவரத்தை முறையாக பேணுவது இதன் நோக்கமாகும் இலங்கை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு பாலையடி தோணா பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் முயற்சியுடைய மக்களுக்கு அரசாங்கம் உதவிகளை வழங்க தயாராக உள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசுத்துறை சந்திரகாந்தன் இந்த சந்திப்பில் மேலும் குறிப்பிட்டார் வவுனியா வடக்கு நெடுங்காணி பிரதேச செயலகத்தின் சௌபாகியா கிராமத்தின் ஆரம்பகட்ட வேலைகள் ஒலுமடுவில் ஆரம்பிக்கப்பட்டன ஜனாதிபதியின் சிந்தனைக்கு அமைவாக கிராமங்களை வளமாக்குவோம் என்ற வேலை திட்டத்தினூடாக வவுனியா வடக்கில் முதலாவது விவசாய கிராமமாக ஒலுமடு கிராம பிரிவு தெரிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினரும் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவருமான கே திலீபன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்தார் ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் பங்களிப்புடன் அமைக்கப்பட்ட மூன்று வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன பிரதேச செயலாளர் வி பிரபாகரனின் வழிகாட்டலில் சமுர்த்தி தலைமையக முகாமையாளர் என் கிருபாகரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் உதவி பிரதேச செயலாளர் ஆர் சுபாகர் பிரதமாதிதியாக கலந்து கொண்டு வீடுகளை பயனாளிகளிடம் கையளித்தார் இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தடுப்பூசி ஏற்றும் திட்டத்தின் கீழ் ஏழு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து அறுபத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்றும் இடம்பெற்றது நாற்பதாவது தினமான இன்று ஏழாயிரத்து ஐநூறு பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது பொல்கேங்கோட காலிங்கம் மாவத்தை ரத்தநாரகம விகாரையில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்றது கொரோனா தொற்றிலிருந்து முற்றாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டு ஐநூற்று பதிமூன்று பேர் வரை அதிகரித்துள்ளது இது தொன்னூற்று ஐந்து தசம் ஒன்பது சதவீதமாகும் தொற்றுக்கு உள்ளான முன்னூற்று நாற்பத்தி நான்கு பேர் இதன் போது நேற்று அடையாளம் காணப்பட்டனர் இதில் முன்னூற்று பதினைந்து பேர் பாலியகோட கோவிட் கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் ஆவார் மேலும் இருபத்தி இரண்டு பேர் சிறைச்சாலை கொத்தணியுடன் தொடர்பு பட்டவர்கள் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் ஏனைய பத்து பேரும் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்கள் ஆவர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்த நானூற்று ஐம்பத்தி நான்கு பேர் வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளார்கள் நேற்று ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்றி நான்கு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இருபது லட்சத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது பிசிஆர் பரிசோதனைகள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆறு மணியுடன் முடிவடைந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் சுகாதார வழிகாட்டல்களுக்கு முரணாக செயற்பட்ட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த எண்ணிக்கை தற்சமயம் மூவாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஐந்து வரை அதிகரித்துள்ளது அம்பாறை மாவட்டம் ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்ட கோலாவில் மூன்று அம்பாள் விளையாட்டு மைதானத்தில் சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ள கரப்பந்தாட்ட அரங்கிற்கான அடிக்கல் நாட்டும் விழா அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டி வீரசிங்க தலைமையில் இடம்பெற்றுள்ளது கிராமத்திற்கு ஒரு மைதானம் எனும் அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டத்திற்கு அமைய இந்த நிகழ்வு இடம்பெற்றது ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் அரங்க அமைப்பிற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார் இந்த நிகழ்வில் பிரதேச செயலாளர் வி பபாகரன் உதவி பிரதேச செயலாளர் ஆர் சுபாகர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அரசாங்கத்தினால் காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் மேற்கொள்ளப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக ஆராயும் விஷேட கூட்டம் காத்தான்குடி செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது பிரதேச செயலாளரின் ஏற்பாட்டில் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹாஃபிஸ் நசீர் அகமது தலைமையில் இடம்பெற்றது இதன்போது பல அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் சுகாதார மேம்பாடு தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்திற்கு அமைய எட்டு மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பொது நூலகம் மற்றும் பல்நோக்கு கட்டட திறப்பு விழா உவா மாகாண ஆளுநர் ஏ ஜே முசம்மில் தலைமையில் இடம்பெற்றுள்ளது பதுளை சேனாரத்தோட்ட பிரதேச சபையின் ஏற்பாட்டில் இந்த பொது நூலக கட்டிட திறப்பு விழா இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் சுபீஷ் மிக்க உற்பத்தி கிராம நிகழ்ச்சி திட்டத்தின் திருகோணமலை மாவட்டம் முதலாவது நிகழ்வு அக்பபுரா கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழு இடைத்தலைவருமான கபிலன் நுவான் அத்துகூறுள்ள தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது பால் உற்பத்தியை அடிப்படையாகக் கொண்ட இந்த கிராமத்தில் பால் உற்பத்தி சார்ந்த பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது பன்முக ஆளுமை கொண்ட சமூக செயற்பாட்டாளர் சிவஜோதியின் நினைவு தின நிகழ்வு கிளிநொச்சியில் இடம்பெற்றது கலை இலக்கியம் ஊடகம் சமூகம் தகவல் தொழில்நுட்பம் என பன்முக ஆளுமை கொண்ட சிவஜோதி கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி சுக இனம் காரணமாக மரணம் அடைந்தார் கொழும்பு சங்கம் ஊடக அமைப்புகள் போன்ற சமூக அமைப்புகளால் இவரது நினைவு தின நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு கிளிநொச்சியில் இடம்பெற்றது விளம்பர இடைவெளையடுத்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள் செய்திகள் நிறைவேல் சாராம்சம் அண்டிய செலாவணியை ஈட்டும் திட்டங்களை வகுக்குமாறு பிரதமர் அதிகாரிகளுக்கு பணிப்பு மேல் மாகாணத்தின் தரம் ஐந்து தரம் பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் தர மாணவர்களுக்கான பாடசாலைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பம் புல் பேஸ் ஹெல்மெட் பாவனைக்கு மீண்டும் அனுமதி பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி லூலாடி சில்வா ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது வணக்கம்